ஏதாவது மாறுவான், தன்னை பத்தி பேசுவான், தான் கடவுளை பத்தி பேசுவான்னா பேச மாட்டான், உலகத்தை பத்தியே வந்து கேட்கறான், உலகத்தை பத்தியே பேசுறான், தன்னை மறந்து போயிடுறான். என்ன பண்றது, எவ்வளோ சொன்னாலும் புரியல, புரிஞ்சுக்கும் சக்தி இல்லை அவங்களுக்கு, அவங்க மேலே சொல்லியும் தவறு இல்லை, அவங்க லெவல் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் மகான்கள் இந்த மனுஷனோட உறவே வானானிட்டு கடவுளோட போய் வாழ்ந்தாங்க. சில மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மனுஷன் இப்படியே பாழா போகிறேன்னா எதையாவது சொல்லி மாற்ற முடியாதானும் மாறு மல்லு கட்டணும். இப்போ இதை நம்ம பண்ணின்னுக்குறோம், அந்த வேலையை என்ன பண்ணுறது பார்க்கலாம். சரியா வாரிங்க வர பயப்படுறான், என்ன பண்ணுறது, மனித வர்க்கம்பா. தயவு செய்து நான் சொல்கிறேன், கடவுளை தனக்குள்ள தேடுங்க, உண்மை தெரிஞ்சிடும். உலகமெல்லாம் தேடினீங்கன்னா ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது, ஏமாலியாக சேர்த்து போடுங்க. ஆனால் ஜனனம்னு ஒன்று போகிற உலகத்தில் நீங்கள் பிறந்தாய் போச்சு, மரணம்னு ஒன்று வரப்போகுது பின்னாடி. இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் ஒருத்தனை புரியும். இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போர்க்கெடுமன. மரணம் வர்றதுக்குள்ளே நீ இறைவனை போட்டுனா வைக்காப்பவர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போயிடுவிடா, வீணாக போயிடுவிடா, வரத்துக்கு முன்னே கடவுளை பூட்டிட்டா. அப்படி கடவுளை பிடிச்சா என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிரந்தரமான பேர் கிடைக்கிட்டா அவன் சொன்னார். அதனால சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வார். எவ்வளோ பேர் உன்னை புகுந்து நிற்பாண்டா, உன் பேர் இருந்துக்கு நேர்கண்டா உலகத்தில், கடவுளை இதயத்தில் வீடா, கடவுளை நடுரோட்டில் வச்சுட்டு தெரியாத, அது ஏமாளித்தனடான்னார். அதனால் கடவுளை இதயத்தில் வைக்கிற அளவுக்கு ஆசைகளை துறந்து இறைவனுக்கு உட்கார இடம் விடுங்க. ஊறுபட்ட ஆசையை இதயத்தில் அடைச்சி வச்சு கடவுள் வந்தால் பார்த்துட்டு இடமே இல்லை திரும்பி போகிற மாதிரி வாழாதீங்க, அது வாழ்க்கையே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ கும்பல் இருந்தாலும் மரணம் மரணம் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. அது ஆண் பெண் குழந்தை பெரியவங்கெல்லாம் கிடையாது, உடலுக்கு தான் வயசு உண்டு, உயிருக்கு வயசு கிடையாது. அதனால் 50 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம், 10 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம். ஆனால் 10 வயசு உயிர், 50 வயசு உயிர், 100 வயசு உயிர்ன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா உயிருக்கு வயசாகிறதே கிடையாது, அது வயசாகிறதால அது சாகிறதே கிடையாது. இந்த பாழா போன உடல் வயசாகிறதால இது மரணம் அடையுது, தடுமாறி போகுது, வாழ்க்கையை உண்மையை தேடாமல் இழந்து போகுது. அதனால் அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்மளுடைய மரணம் வந்து நல்ல மரணம், இறைவனுடைய ஞாபகத்தோடு மரணம் அடையணும். மரணம் மகானுக்கும் வரப்போகுது, மனுஷனுக்கும் வரப்போகுது. மரணம் மகானுக்கு வந்தால் கடவுளோடு சேருவான், மனுஷனுக்கு வந்தால் இங்கே நாயா பேயா தெரியுவான். இப்படி தெரியாமல் கடவுளை அடையணும்னா கடவுளை இதயத்தில் வைங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை நல்லது. இந்த மந்திரவாதி தந்திரவாதி கவுறு கட்டிக்கினா தாயத்து கட்டி கவுரை நம்புற அளவுக்கு கடவுளை நம்ப மாட்டிங்களா, கவுரை நம்புற அளவுக்கு உங்கள் உயிரை நம்ப மாட்டிங்களா. நிறைய பேர் நான் இங்கே வந்து முன்னெல்லாம் உபதேசம் கொடுத்தேன்னா என்ன கவுறு கட்டின்னு வந்தால் உபதேசம் கொடுக்க மாட்டேன், அறுத்து போட்டு வந்தவா இல்லைனா வீடு போடாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த கவுரை அத்தனை தங்க கவுறு கட்டின்னு வரோம், அதை எங்கே அறுத்து போடுறது நான். அதனால் எக்கன்னா கெட்டு போனால் நான் என்று விட்டுட்டேன், நான் யாருக்கும் பார்க்கறதில்லை. இந்த உத்ராட்சம் கட்டினு வந்து, கையில் கவுர் கட்டினு வந்து, கழுத்தில் கவுர் கட்டினு வந்து, தாயத்து கட்டினு வந்து, இதெல்லாம் வந்தால் உபதேசமே ஒன்று கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த கவுர் மேலே இருக்குது, இவன் மேலே கூட இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத கவுர் மேலே இருக்கிறவனுக்கு இவன் மேலே இல்லாதால கடவுள் மேலேயும் இவனுக்கு நம்பிக்கை வராது, மந்தத்து மேலேயும் தந்திரத்து மேலேயும் தான் நம்பிக்கை வரும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உபதேசம் தேவையில்லைன்னு முன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, எனக்கே தெரியல, நான் இங்கே பேசினேன் தான் அவங்க ஏமாற்றிட்டு போய் உபதேசம் வாங்கி போயிடுறான். அதனால் இப்படி இருக்குது, உருப்பட்டா உருப்பட்டோம், உருப்பட்டனா போட்டோமே, சொல்ல வேண்டியது என் கடமை, அவன் கேட்டால் கேட்கட்டும், கேட்கலாம் போட்டோன்னு விட்டுட்டேன். இறைவனை சுமக்க கற்றுக்குங்கப்பா, பாவத்தை கொட்டிடுங்கப்பா, புண்ணியத்தை தேடுங்கப்பா, அதான் வாழ்க்கைப்பா. அந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனம் மரணத்தில் அமைதியோடு போகும், ஆரவாரத்தோடு வாழ்ந்தீங்கன்னா மரணம் கூட அமைதியாக போகாது. அதனால் ஆரவாரத்தை விட்டு அமைதியை தேடுங்க, இருக்கணும் ஆசிரமத்துக்கு இதெல்லாம் எட்டுன்னு வரக்கூடாது. வாங்க, நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு 2 வருஷமாக வந்திருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்னோட உபதேசம் வாங்கின ஒருத்தர் வந்து பிரம்மசூத்திர குழு என்னன்னு கேட்டார்.
நானே முடிச்சிட்டேன். ஆனால் ஏற்கனவே அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தெரிஞ்சுன்னு இருக்கேன், அது மறந்துட்டேன். அவர் சொல்ல முடியல, ஐயா பிரம்மசூத்திர குழு அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது அதனுடைய விளக்கம். பிரம்மம்னா உயிருப்பா, பரபிரம்மம்னா கடவுள்ப்பா. ஆனால் மனிதனுக்குள்ள கண்ணால் கண்டதெல்லாம் அடையாளம் தான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு உயிர் அவன் அடையாளம் கண்டானா? ஒரு நாளாக அதை கண்டிருக்கிறானா? அதனால் அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா? அப்போ இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள் என்று இதை தான் நான் சொல்லி கொடுத்துருந்துக்கிறேன். அப்போது பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளே உயிர் இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமாக இருக்குது. சூத்திரம்னா ரகசியம்னு, பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்போ அது ரகசியமாக இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம்தான் இது. அதனால் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை. ராஜயோகம்னா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார், அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் துணை புரிவார், அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார், அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த உடலில் இந்த ஊருன்ற உடலில் உயிருன்ற ராஜா இருக்கிறாரு. அந்த உயிருன்ற ராஜா இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அதனால் இது ராஜயோகம். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ராஜாவாக இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடம் தான் இந்த ராஜயோக பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலைமா. ஐயா இன்னொரு சின்ன சந்தேகம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்க ஐயா? சத்துன்னா உனக்குள்ளே இருக்கிற பலம், சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்தினா நடக்குதா நடக்கலையான்றது சித்து, அது பேர் சித்தாடல்னு பேர். அப்போ இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாமல் பேரானந்தம், ஆனந்தம் இல்லை பேரானந்தம். அது ஆனந்தம்ன்றது ஒரு பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு ஆனந்தம்தான், வீடு கட்டிட்டான்னா ஒரு ஆனந்தம்தான், கல்யாணம் பண்ணிக்கினான்னா ஒரு ஆனந்தம்தான். ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம், நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம், நிலையான ஆனந்தம் தான். ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்பப்போ போட்டுடுறேன், அப்பப்போ இருக்குது பயமா இருக்கு. உங்கள் பங்கு பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் நான் இருந்ததுங்க. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இங்கே வந்து பாடம் வாங்கிட்டு ஒரு 4வது பாடம் போயிட்டுருந்தேங்க, நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இங்கே வருவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று யூடியூப் சேனல் மூலமாக நான் பார்த்து அதை இது பண்ணியிருக்கேன். என்னென்னா, சென்னையில் ஒரு தம்பதியர் வந்து குடும்பத்தில் வந்து திருமணம் வச்சுருக்காங்க. அந்த திருமண அழைப்பிதழ் கொடுக்கும்போது ஒரு விபத்து நடந்துடுது. அந்த அம்மா வந்து எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுடுது. அந்த நேரத்துக்கு அவங்க வந்துட்டு அப்பாவை நினைக்கிறாங்க, ஐயாவை தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த திருமணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வேதனைப்படும் போது அப்பா வந்து அவங்க வீட்டில் போய் நிற்கிறாரு. நான் நினச்சி ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த நிமிஷத்துலேயே அப்பா வந்து அந்த இடத்துல போயிட்டு, உங்களுக்கு நல்லா ஆகிடும், 10 நல்ல உடல் நலம் ஆகிடுவீங்க, இந்த திருமணம் நல்லா இனிதே நல்லா நடக்கும். அந்த ஒரு நிகழ்வு வந்து என் மனசு ரொம்ப ஈர்த்துச்சுங்க. அது வந்து இந்த நேரம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லோரும் வந்து ஐயா சொல்கிற இது கேட்டு நாம் வந்து அவர் வழி நடப்போம் அப்படின்றதுனால, அதாவது உண்மையாக நாம் வந்து அதை வந்து இது பண்ணமாக்க நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றதை சொல்லி என்னுடைய முழுவுரையை முடித்து கொள்கிறது. நன்றி, வணக்கம். ஆத்ம வணக்கம். இன்றைக்கு மைசூர்லேருந்து சினிமா டைரக்டருங்க வந்திருந்தாங்க, சினிமா டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, ப்ரொடியூசர், 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் நான் இந்த ஆசிரமத்துக்கு இவங்க வருவாங்க, பெரிய ஆள் வருவாங்க, சின்ன ஆள் வருவாங்க, பெரிய ஆள் இன்னும் அந்த ஆசிரமம் தொடங்கணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது. நான் நம்புறது கடவுளை மட்டும்தான். ஆனால் என்னுடைய செயலை பார்த்துட்டு அவங்க எத்தனையோ அவங்க அறிவாளிகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சினிமா துறையிலையும் மியூசிக் துறையிலங்கிறாங்க, டிஎம்எஸ் சுஷீலா, எல்லாரிசூரி, ஜானகிம்மா, இந்த மாதிரி பல பெரிய பெரிய பாடகரங்களை வச்சு அவர் இசையமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எவ்வளோ பேர் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். ஆனால் இவ்வளோ பேரையும் சந்தித்தவங்க என்னையும் சந்திக்கணும்னு ஒரு ஆசை வந்து இன்றைக்கி காலையில் இங்கே வந்து எனக்கு பொன்னாடெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு
அவங்க பேசுனாங்க, என்னுடைய என்னை பற்றி பாடல்கள் எழுதி ரெக்கார்ட் பண்ணணும் சுவாமி அப்படின்னாலும், தாராளமாக பண்ணிக்கப்பா, நான் யாருக்கும் தடையாக இருக்கிறதே இல்லை அப்படின்ட்டேன். அதனால் இன்றைக்கி அவங்க பண்ணுறேன்னு போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ சாமியாரங்க இருக்கிறாங்க, எதுக்கு நம்மளை தேடி வராங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னம்னா, நம்ம பேசுறது மற்றவங்க எடுத்துக்கணும்னு நான் பேசுகிறதே கிடையாது எப்பவுமே. ஏன்னா மற்றவன் எடுத்துக்கணும்னு நான் பேசணும்னா நான் 1000 பொய் பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் பேசுறத பேசுவேன், நீ எடுத்தா எடுக்கலன்னா போய் எனக்கு என்ன நஷ்டம் அதனால் அப்படின்ட்டு போகிறவன் உண்மையை மட்டும் சொல்லுவேன். அந்த உண்மை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உலகமெல்லாம் கடவுளாக கொண்டாடினுக்கிறாங்க. இன்றைக்கி இங்கிருந்தும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்துன்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம், உண்மையை பேசும்போது தெரியாது, உண்மையாக நீ வாழும்போது தெரியாது, ஆனால் அது பின்னாடி அதனுடைய பலனை கொடுக்கன்றதுக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உண்மையை பேசுங்க, கடவுள் விஷயத்தில் உண்மையாக நடங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் உங்களெல்லாம்.